கர்நாடக தேர்தல் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற இருக்கிறது. இந்த வெற்றி என்பது பண பலத்திற்கும் மத அரசியலுக்கும் கர்நாடக மற்றும் தேசிய ஊடகங்களின் பாரபட்ச பார்வைக்கும் தேர்தல் கமிஷன் ஒரு பக்கமாக செயல்பட்டும் இப்படி அனைத்து விதமான தடைகளையும் மீறி காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவில் கர்நாடகத்தில் வெற்றி பெறப்போகிறது என்பது எக்ஸிட் போல் மூலமாக வந்திருக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதை போலவே கள நிலவரமும் அதையே தெரிவிக்கின்றத. நான் வட கர்நாடகத்திலே கடந்த 15 நாட்களாக காங்கிரஸ் கட்சியினுடைய பணிகளை பார்த்ததனுடைய விளைவாக காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறப்போகிறது. அதுவும் ஏழை நடுத்தர மக்களுடைய விவசாயிகளுடைய பெண்களுடைய மிகப்பெரிய ஆதரவோடு இந்த முறை காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகத்திலே மீண்டும் வரப்போகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டுமே காங்கிரஸ் கட்சியினுடைய 5 வாக்குறுதிகள், அதாவது மாதம் 2000 ரூபாய் பெண்களுக்கு வழங்குவது, அதே போல் பஸ் இலவச பஸ் போக்குவரத்து வசதி, மாணவர் படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு 3000 ரூபாய் உதவித்தொகை போன்ற வலுவான திட்டங்கள் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டுமே அதே போன்ற எக்ஸிட் போல்கள் சொல்கின்ற கருத்தை ஏற்கவில்லை. கல்வி குழுக்களிலிருந்து நிபுணர்கள் அவர்களுடைய பல வகையில் அவர்களுடைய பொறுப்பு என்பது என்னவென்றால் அவர்களுடைய கருத்துக்களை அவர்கள் எடுத்துரைப்பது. அரசாங்கம் அந்த கருத்துக்களை கேட்டதற்கு பின்னாலே ஒரு முடிவெடுக்கும். அவர்கள் சொல்கின்ற கருத்துக்களை எல்லாம் ஏற்பது அரசாங்கத்தினுடைய கடமை கிடையாது. அதனால் இதை போல வல்லுநருடைய குழுவிலே இந்தியா முழுவதும் இதே போல பிரச்சனைகள் சிறு சிறு பிரச்சனைகளை பார்க்க முடிகின்றது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நாம் பார்ப்பது சரியாக இருக்காது. இதற்கான நல்ல முடிவை கல்வித்துறை அமைச்சர் எடுப்பார் என்று நம்புகிறேன். தமிழக அரசு விருதுநகர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்திருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்திலே முதல் முறையாக நிதியமைச்சராக தங்கம் தென்னரசு அண்ணன் அவர்களுக்கு பொறுப்பு வழங்கியிருக்க முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றிகள். அதே போல புதியவர்களுக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திரு டிஆர்பி ராஜா 3 முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், டெல்டா பகுதியில் இருந்து பிரதிநிதித்துவம் இல்லை, முதல்வர் மட்டும் தான் மட்டும் அதற்கு பிரதிநிதித்துவம் என்று சொல்லியிருந்தார். டெல்டாவிற்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருப்பது என்பது வரவேற்கத்தக்கது. திரு ராஜா அவர்கள் அதற்கு ஏற்ற 3 முறையாக சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார் என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது. இது தேவையில்லாதது. இது முடிவு பெற்றது திரு பிடிஆர் அவர்களுடைய விளக்கமும் அதற்கு பின்னாலே தமிழக முதலமைச்சர் அளித்த விளக்கமும் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தது. அதையும் இதையும் சேர்த்து, அதாவது அமைச்சரவை ஆடியோ விஷயத்தையும் அமைச்சரவை மாற்றத்தையும் சேர்த்து பார்ப்பது என்பது அவ்வளவு தெளிவாக இருக்காது. இந்த முடிவு என்பது முதலமைச்சருடைய முடிவு. முதலமைச்சர் எந்த ஒரு அரசாங்கத்தினுடைய முடிவுகளையும் முதலமைச்சர் பலகாலம் யோசித்து அதற்கான முடிவெடுப்பார். அதற்கு நடுவிலே சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதற்காக அந்த முடிவை தள்ளி வைக்காமல் இருப்பது என்பது எப்பொழுதுமே நடந்தது கிடையாது. முதலமைச்சர் எடுத்திருக்கின்ற முடிவு வரவேற்கப்பட வேண்டியது.